ஐயா வணக்கம். வணக்கம். டைடல் என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை வரவேற்கிறது. இன்றைய நிலையில் பேரறிஞர் அண்ணா அதிகமான சிறுகதைகளை எழுதி இந்த சமுதாயத்திற்கு தேவையான சிந்தனைகளை எல்லாம் அவருடைய சிறுகதை மூலமாக தெரிவித்திருக்கிறார். அறிஞர் அண்ணா அவர்கள் சமுதாயத்தின் மீது எந்த அளவு பற்றுதல் கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய சிறுகதைகள்லாம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியும். அந்த வகையில் செவ்வாழை என்ற சிறுகதையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். அந்த செவ்வாழையுடைய அதற்கு முன்னதாக அந்த காலகட்டங்களில் பண்ணையார்களுக்கு அடிபணிந்து வேலை செய்பவர்களும் ஜமீன்தாரிகளுக்கு வேலை செய்பவர்களும் கொத்தடிமைகளாக வேலை செய்தவர்கள் பண்ணையாட்களாக வேலை செய்தவர்கள் இவருடைய கஷ்டங்கள் குறித்தெல்லாம் அதில் அவர் விவரித்திருக்கிறார். அதை தன்னுடைய கருத்தாக கொண்டு இயற்றப்பட்டது தான் செவ்வாழை. உங்களுக்கே தெரியும், நன்றாக தெரியும், செவ்வாழை என்பது இருக்கக்கூடிய வாழைப்பழங்களில் மிகவும் சுவை மிகுந்தது, விலை மிகுந்ததும் கூட. அதை சாதாரண மக்களால் அவ்வளவு எளிதில் வாங்கி சாப்பிட்டுவிட முடியாது. பொருளாதாரத்தில் உயர்நிலையில் இருப்பவர்கள் மட்டுமே அதை வாங்கி சாப்பிட முடியும். மற்றவர்கள் எந்தாவது ஒரு நாள் சாப்பிடலாம், தினசரி சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அந்த தலைப்பில் அறிஞர் அண்ணாவின் மனதில் ஏற்பட்ட விதைக்கப்பட்ட அந்த ஜமீன்தார்களை பற்றியும் மேல்தட்டு மக்கள் பற்றியும் மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்களை எப்படி பாவிக்கிறார்கள் என்பதை பற்றியும் எல்லாம் அவர் மிக அழகாக அருமையாக கூறியிருக்கிறார். அந்த செவ்வாழை கதையானது ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணையார் இருக்கிறார். அவருக்கு கிட்டத்தட்ட நிலப்பரப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அந்த பண்ணையில் கருப்பன் என்கின்ற ஒரு பண்ணையார் வேலை செய்கிறார். அந்த பண்ணையாருக்கு ஒரு கடக பிள்ளையும் இருக்கிறார். அதையும் நாம் கணக்கிக் கொண்டோம். கருப்பன் என்கின்ற அந்த பண்ணையாள், அவனுக்கு ஒரு மனைவி, இரு குழந்தைகள். அந்த இரு குழந்தைகளும் செவ்வாழையை பார்த்து ஆசைப்பட ஒரு முறை அவன் நகரிற்கு செல்லும் பொழுது அந்த செவ்வாழையை கடையில் தொங்கக்கூடிய செவ்வாழையை பார்த்து மகனும் மகளும் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு வாங்கி தரக்கூடிய நிலையில் அவர் இல்லை. தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார். பண்ணை இடத்தில், அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஒரு குடிசை போட்டு தங்குகிறார். அந்த குடிசைக்கு பின்னால் அவர் ஒரு செவ்வாழையை நடுகிறார். தன்னுடைய மகன்களுக்கு ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து அந்த செவ்வாழை கிடைக்கலாம் என்ற எண்ணத்தில் ஒரு செவ்வாழை மரம் ஒன்றை நட்டு அதற்கு தினசரி தண்ணீர் பாய்ச்சி அதை வளர்க்க முற்படுகிறார். ஒவ்வொரு நாளும் அதனுடைய வளர்ச்சியை அந்த மகன், கருப்பனுடைய மகன் வந்து பார்த்து செல்கிறான். அந்த கருப்பனுடைய மகன் அந்த வாழை வளரும் பொழுது தினசரி சந்தோஷமாக பார்த்து கொண்டும் மற்றவர்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அழைத்து காண்பித்தும் அவரை போன்ற சக வயதுடைய தோழர்கள் எல்லாம் சுற்றி காண்பித்துக் கொண்டும் இதை வளர்ந்துவிட்டால் மிக அற்புதமான செவ்வாழை நமக்கு கிடைக்கும், சுவைக்க மிகவும் சுவை மிகுந்த செவ்வாழையை நாம் சுவைக்கலாம் என்று கூறுகிறான். அந்த விளையாட்டு தோழர்கள் எல்லாம் அந்த கருப்பனுடைய மகளுடன் மிகவும் நெருக்கமாக பழகுகிறார்கள். அப்படி பழகுகின்ற அந்த கருப்பனுடைய தோழர்கள், கருப்பனுடைய மகனுடைய தோழர்கள் அவரவர்கள் வீட்டில் செய்யக்கூடிய சிறு பண்டங்கள், சிறு பணியாரங்கள் இவைகள் எல்லாம் அவருடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். 6 மாதம் கழித்து செவ்வாழை கிடைத்தால் நமக்கும் கருப்பனுடைய மகன் இதை பகிர்ந்து கொள்வானே என்ற அடிப்படையில் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த செவ்வாழையை அடிப்படையாக வைத்தே தன்னை ஒரு குட்டி தலைவனாகவே மாற்றிக்கொண்டான் கருப்பனுடைய மகன். நாடும் செல்ல செல்ல செவ்வாழையும் வளர்ந்தது. நாளொரு மேடியும் பொழுதொரு வண்ணவுமாக அந்த செவ்வாழை வளர்ந்து கொண்டே இருந்தது. வளர்ந்து ஒரு 6 மாதம் கழித்து குலையும் தள்ளியது. இந்த குலை தள்ளி ஒரு 2 மாதங்களில் அது நல்ல பழுக்கக்கூடிய நிலைக்கு வந்தது. இன்னும் 1-2 வாரங்களில் அதை அறுத்து விடலாம் என்ற நிலை வந்துவிட்டது. கருப்பனுடைய மகனுக்கும் ஆனந்தமாக இருந்தது. அவன் தன்னுடைய தோழர்கள் எல்லோருக்கும் கூறினான், இன்னும் 1 வாரத்தில் பழம் வந்துவிடும், நாம் அனைவரும் சுவைத்து மகிழலாம். என் வீட்டிற்கு தேவை போகும் மிகுதியானது உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் என்று வாக்குறுதியும் அளித்தான். இந்த நிலையில் பண்ணையாரனுடைய மகளுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அந்த திருமணத்திற்கு வரிசை தட்டிற்காக செவ்வாழை தேவைப்படுகிறது.
நான் முன்னே சொல்லியிருந்தேன் பாருங்க, அந்த கணக்கு பிள்ளை வேலை செய்கின்ற கணக்கு பிள்ளை என்ன செய்தார், செவ்வாழைக்காக நீங்கள் வெளியே எல்லாம் வீடுகளில் செல்ல வேண்டாம், நம்முடைய கருப்பனுடைய தோட்டத்திலேயே அது வளர்கிறது, அதை நாம் எடுத்துக்கொண்டாலே நான் நீங்கள் கேட்டால் வேண்டாம் என்று சொல்லிவிடப் போகிறான் என்று கருப்பனுடைய மகனுடைய ஆசையில் வெடி வைத்தான், கருப்பனுடைய ஆசையிலும் வெடி வைத்தான் அந்த கணக்கன். அதில் அந்த கணக்கனுக்கு ஒரு லாபமும் உண்டு, அப்படி எடுக்கப்படுகின்றதில் ஒரு குறிப்பிட்ட சீப்பை வெளியே விட்டு, ஒரு 4 சீப்பை வெளியே விட்டு அதன் மூலம் வரக்கூடிய வருமானை தான் எடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணமும் அவனுக்கு இருந்தது. இதை சொன்ன உடனே அதை பண்ணையார் செயற்படுத்தினார், கருப்பனை அழைத்தார். தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு செவ்வாழை தவிர்க்க, இருப்பினும் உன்னுடைய மேற்பார்வையில் உன்னுடைய கைவண்ணத்தால் வளர்ந்த அந்த செவ்வாழையினுடைய மகளுக்கு பரிசாக இருக்கலாமே, உன்னால் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். ஆசையா சேக வளர்த்தது, இவனால் எதையும் சொல்ல முடியவில்லை, இருதயக்குள்ளி இரும்பு போல் தவித்தான் வேறு வழியின்றி. பண்ணையார் அல்லவா, அன்றாடம் அவனுக்கு தேவையானவையெல்லாம் செய்து கொண்டுதானே இருக்கிறார், தேவையான அளவுக்கு செய்கிறாரோ அல்லது சிறிய அளவில் செய்கிறாரோ, ஆனால் அவரை நம்பித்தான் அவருடைய குடும்பம் இருக்கிறது. அவருடைய பேச்சிற்கு எதிர்பேச்சு பேசாமல் அதை எடுத்து கொடுத்து விட்டான். அதை எடுத்து கொடுத்ததை எடுத்து அதில் 4 சீப்புகளை கணக்கர் திட்டமிட்டபடி வெளியே கொடுத்து அவரை காசாய் கொண்டு வருமானம் வாங்கி கொண்டார். மீதம் உள்ளது மிக அழகாக சீராக சீர்வரிசையாக அந்த பண்ணையருடைய மகனுடைய நிச்சயதார்த்தம் நடக்கும் பொழுது தாம்பாள தட்டில் அற்புதமாக சென்று கொண்டிருந்தது. அதை வேடிக்கை மட்டும்தான் கருப்பனாலையும் கருப்பனுடைய மகனாலையும் பார்க்க முடிந்தது. கருப்பனுடைய மகன் 2 நாட்கள் கழித்து அந்த கிராமத்தில் உள்ள ஒரு கடைக்கு, சிட்டியார் கடைக்கு சென்றால் அங்கு இவன் தோட்டத்தில் விளைந்த செவ்வாழை இருந்தது. ஆனால் நாளனா கொடுத்தால்தான் அதை கொடுக்க முடியும் என்று கடைக்காரர் கூற அவன் வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துவிட்டு வந்துவிட்டான். அவனுடைய ஆசை நிராசையானது. இந்த கதையின் மூலம் பேரறிஞர் அண்ணா என்ன சொல்கிறார் என்றால், உழைப்பவன் உழைத்துக் கொண்டு தான் இருக்க வேண்டும், பணக்காரர்கள் இவருடைய உழைப்பை சுரண்டி வாழ்கிறார்கள், இடைத்தரகர்கள் மிக அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் என்ற ஆழமான கருத்தை விதைத்துள்ளார். இந்த செவ்வாழை கதையை படிக்கும் பொழுது என் மனது இது மிகவும் உருக்கக்கூடியதாக இருந்தது. இது போன்ற சமுதாய சிந்தனையில் ஒன்றொன்றையும் கருத்தாக எடுத்து வைத்தே அத்தனை கதைகளும் கிட்டத்தட்ட ஒரு 116 சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அத்தனை கதைகளிலுமே இப்படித்தான் அவர் ஒவ்வொரு கருத்தை விதைத்திருக்கிறார். இந்த கதைகளெல்லாம் நான் படிக்கும் பொழுது அண்ணாவுடைய இந்த சமூகத்து மீது அண்ணாவுடைய பார்வை எப்படி இருந்திருக்கிறது, இந்த நாட்டின் மக்கள் மீது அவருக்கு எவ்வளவு பாசம் இருந்திருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரிகிறது. ஆகவே நான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன், நான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டது மகிழ்வும் அடைகிறேன். இதில் பெயர் வேண்டுமானால் மாற்றம் அடைந்திருக்கலாம், கருப்பன் என்பது அந்த அவருடைய பெயராகவும் விவசாயின் பெயராகவும் இருக்கலாம், அல்லது அந்த மகனின் பெயராகவும் கதையில் இருக்கலாம், ஒரு சிறு மாறுபாடு இருந்தாலும் கூட கதையின் கருத்து இதுதான் என்பதை நான் சொல்லி முடிக்கிறேன். நன்றி. இதே போன்று மீண்டும் ஒரு முறை நாம் உங்களை சந்திக்கலாம். இன்னும் ஒரு சிறுகதை எடுத்து வந்து என்னால் என்னென்ன சிறுகதைகளெல்லாம் நான் படித்திருக்கிறோமோ, எத்தனை சிறுகதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் அத்தனை நான் பகிர்ந்து கொள்வேன். அந்த விதத்தில் சமூகத்திற்கு நாம் சேவையாற்றுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது. அதற்காக டைடல் என்டர்டைன்மெண்ட் அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.